சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. போட்டுட்டு நீங்க வேணா படுங்க, சார் வந்ததுக்கு அப்புறம் நான் கவனிச்சுக்கிறேன். நீ கவனிச்சுக்கறியா? சாப்பிட்டு படுன்னு சொல்றேன், என்னமோ அத பண்றேன் இத பண்றேங்கற. சார் வராம எப்படி கா சாப்பிடுறேன்? அவர் வராம நான் சாப்பிடல, எனக்கு பசிக்கு என்னது நான் சாப்பிடல, அதுக்காக அவர் வரட்டு நான் உட்கார்ந்திருந்தேன். அதே மாதிரி நீ போய் சாப்பிடலல்ல, எதுக்கு உட்கார்ந்திருக்க? அது என்னவோ எனக்கு பழக்கம் இல்லக்கா. எல்லாரும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கடைசியா சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு படுத்தாதான் மனசுக்கு நிறைவா இருக்கு. ஏய், என்னடி பதில் பதில் பேசிட்டு இருக்க? இப்ப நான் சொல்றது கேப்பே கேட்க மாட்டியா? ஐயோ, கூப்பிடக்கண்டு கயிறு தேடுறாளோ. ஏய், என்னடி தேடுற? ஏய், என்ன கேக்குறல்ல? ஏய், என்ன அங்கெல்லாம் கயிறுலாம் ஒண்ணும் இல்ல, என்ன இப்படி தேடுறா? இருக்குதான்னு சந்தேகமா கேட்டேன். ஒரு வழியா புக்கு கிடைச்சிருச்சு. என்னடி ஏங்க, எப்பங்க நீங்க வீட்டுக்கு வருவீங்க? எது கேக்குற? இல்ல, நீங்க எப்ப வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். கதவை திறந்து விடணும், சாப்பாடு போடணும், எவ்வளவு வேலை கிடைக்கு எனக்கு. ஏன் தூக்கம் வருதாக்கும்? தூக்கம் வந்தா நீ போட தூங்கு, நிறையாவது எழுப்பி சாப்பிட்டுக்கிறேன். என்னது ஏங்க, நான் ஒத்தி இருக்கும் போது நீங்க இதுக்கு அவ்வளவு எழுப்பணும்? சரி, உன்னே எழுப்பி தொலைக்கிறேன், நீ போன வை முதல்ல, நான் சவாரிக்கு போகணும். என்னது சவாரியா? ஆமா, நீ தானே காலையில கிளம்பும் போது சொன்ன, ராத்திரி பகல்ல பார்க்காம எத்தனை சவாரி வந்தாலும் ஓட்டுங்கன்னு. அப்படியா? சந்தோஷங்க, ஓட்டுங்க ஓட்டுங்க. ஏங்க, அப்ப நீங்க ராத்திரி வீட்டுக்கு வர மாட்டீங்கல்ல, காலையில தானே வருவீங்க? இல்ல இல்ல, ரெண்டு மணி நேரத்துல வந்துருவேன், சாப்பிட ஏதாவது எடுத்து வை. அப்ப வந்துருவீங்களா? கொல்ல போறோம் உன்ன, போன வழி முதல்ல சும்மா தொந்தரவு பண்ணிக்கிட்டு. சரி, நீங்க வாங்க. ஆனா வரும்போது நீங்க பாட்டுக்கு எப்பயும் போல கதவை தட்டிடாதீங்க, எனக்கு போன் பண்ணி எழுப்புங்க, நான் வந்து கதவை திறந்து விடுறேன். இப்ப எதுக்கு எப்பயும் கூத்துறீங்க நீ? இந்த மாதிரி அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காதீங்க. சவாரி போறேன் சவாரி போறேன்னு ஏல விட்டீங்களா? அந்த வேலையை பாருங்க, நான் சொன்னது மாதிரி வீட்டுக்கு வரும்போது மறக்காம எனக்கு போன் பண்ணுங்க.